வாழ்வதற்கு வாழ்க்கை வீழ்ந்து கிடப்பதற்கல்ல. நாம் நினைத்ததை நாம் அடைய செய்ய வேண்டியவை இரண்டு. ஒன்று முயற்சி, மற்றொன்று பயிற்சி. இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். வாழ்வின் கஷ்டங்கள் தான் நமக்கு பல விஷயங்களை தெரியப்படுத்துகின்றன. வாழ்க்கையில் வழிகள் உண்டு, அதே சமயம் பல வழிகளும் உண்டு. ஹாய் எவ்ரிவன், உங்க எல்லாரையும் இந்த ஜாய் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறான். இன்னைக்கு நாம பார்க்க போற வித்தியாசமான தலைப்பு, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, இந்த ஒரு பழமொழிய நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். இதற்கான அர்த்தம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். சரி, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. சில நேரங்கள்ல மின்றது மின்மினி பூச்சியாவும் இருக்கலாம், அல்லது கீழே கிடக்கிற ஜிகினா பேப்பராகவும் இருக்கலாம். அதனால தங்கமானவங்க சொக்கத்தங்கம் அப்படி எல்லாம் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். வெறும் வெளித்தோற்றத்தை மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. அப்படி அந்த தங்கம் போல பலர் மின்னவும் செய்வாங்க, சிலர் ஜொலிக்கவும் செய்வாங்க. ஆனா வெளி தோற்றத்தை வச்சு நாம அவரா எப்பவுமே இட போட்டுற கூடாது. ஆனா மனசு தங்கமா அப்படிங்கறதுதான் நம்ம பாக்கணும். வெளி தோற்றத்துல தங்கமாக ஜொலிக்கிற பலர் உள்ள துருப்பிடிச்ச தகரமாவும் இருக்கலாம். அதனால நம்ம அப்படியே ஜஸ்ட் பார்த்த உடனே சொல்லிவிட முடியாது அவங்க தங்கமா இல்ல தகரமா அப்படின்னு சொல்லிட்டு. இததாங்க பெரியவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம எந்த முடிவு எடுத்தாலுமே உடனே எடுத்துடக்கூடாது, கொஞ்சம் ஆராய்ந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்கணும். இதுதாங்க மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிற பழமொழியோட விளக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படிங்கறதோட ஒரு அருமையான குட்டி ஸ்டோரியும் பாத்துரலாம். ஒரு ஊர்ல ஒரு பேராசை பிடிச்ச பாட்டி வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்க தன்னோட வயல்ல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த மலை உச்சியில தங்கம் போல ஏதோ மின்றது மாதிரி அவங்களுக்கு தெரியுது. திரும்பவும் அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க. திரும்பவும் அதே நேரத்துல அதே இடத்துல அவங்களுக்கு அந்த மலை உச்சியில அதே தங்கம் மின்னிக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு மனசுல ஒரு ஆசை வந்துருச்சு, இந்த ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம அந்த தங்கத்தை எடுத்துக்கலாம், நம்ம பெரிய ஆள் ஆகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பவும் என்ன பண்றாங்க, அந்த ஆடுகளை வயல்ல அப்படியே விட்டுட்டு மலையை நோக்கி வேகமா விறு விறுன்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போ ரொம்ப நேரம் ஆனதுனால இருட்டவும் ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு அந்த இடத்துல அமாவாசை வேற, இருட்டு மட்டுமே தான் தெரிஞ்சது. அவங்களுக்கு அந்த தங்கம் எதுவுமே அங்க தேட முடியல. அங்க தங்கம் இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. அந்த ஜொலி ஜொலிப்பு இன்னும் அவங்க கண்களை விட்டு நகலாம அப்படியே இருக்குது. காலையில வரைக்கும் இருந்து எப்படியாவது வெயிட் பண்ணி நம்ம அந்த தங்கத்தை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடத்துல ஒரு ஓரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காலை ஆகுது, சூரியனும் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த இடத்துல திரும்பவும் ஜொலி ஜொலிப்பு தெரிய ஆரம்பிக்குது. அது அவங்க இருக்கிற இடத்துக்கு ரொம்ப அருகாமையிலே இருக்குது. அவங்க அந்த ஜொலி ஜொலிப்பு நோக்கி திரும்பவும் வேக வேகமா வெறு வெறுன்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க போய் பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. கிடைச்சது தங்கமா இல்ல வைரமா இல்ல என்னது? பார்த்தா நொறுங்கி போன கண்ணாடி துகள்கள் தான், அதுல சூரிய ஒளிகள் பட்டு அந்த கண்ணாடி ஓடுகள் மினுமினுத்து காணப்பட்டது. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், சே நம்ம ஆடுகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் வயல்ல விட்டு வந்துட்டோமே இந்த நொறுங்கின கண்ணாடி துகள்களுக்காகவா அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களாம். ஆசைப்பட்ட ஆட்டையும் அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டாங்க. இங்க பாட்டிக்கு கிடைச்சது அந்த உடஞ்சு போன கண்ணாடி துகள்கள் மட்டும் இல்ல, அங்க உடஞ்சது பாட்டியோட மனசும் தான். இததாங்க மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இந்த பாட்டி மாதிரி வெறும் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போறாங்க. இன்று பல உறவுகளிலும் வெளித்தோற்றத்தில் தங்கமா காணப்பட்டாலும் மனதளவில உட்புறத்தில தகரமா தான் தெரியுது. ஆப்பிளை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குமே ஆப்பிள் பத்தி தெரியும். ரோட்டோரங்கள்ல தள்ளு வண்டியில ஆப்பிள் விக்கிறத பலர் பார்த்திருக்கிறோம். வெளியில பல பலன்னு அப்படியே ஜொலிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது தயாரிக்கப்படுற விதம் பாத்தீங்கன்னா, தரமற்ற ஆப்பிளை வாங்கி ஒரு வித வேக்ஸ் மெழுகு மாதிரி அதை பூச்சி கொடுத்து அதை தரமுள்ளதா மினுமினுக்கிறதா மாத்திடுறாங்க. அந்த வெளிப்புறத்துல பல பலக்கிற அந்த ஆப்பிளையும் மக்கள் வாங்கிட்டு போயிட்டு
வீட்டுல போயிட்டு கட் பண்ணி பார்த்தாதான் தெரியுது அதோட நிலைமை. இதுதாங்க மின்னுவதெல்லாம் பொண்ணுல்ல. மிக மிக சுவாரஸ்யமான டாபிக். நிச்சயமாக இந்த காணொலி உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அது சேனல் குரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஆல்.